श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक वेदांताचार्यवर्य मे सन्निधत्ता सदा हृदि यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रूक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्टजगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यम् संवाद एष शरणागति मंत्रसारः। श्री स्वामी தேசிகன் அருளி செய்த கிரந்தங்கள்ல பல விதம் உண்டு என்பதாக நாம் அனுபவிச்சிருக்கோம். ஸ்தோத்திர கிரந்தங்கள், சாஸ்திர கிரந்தங்கள், வாத கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள், காவிய கிரந்தங்கள், இந்த மாதிரி பல விதமாக சுவாமி தேசிகன் அருளி செய்ததற்கு ஒரே காரணம், ஜனங்கள் பல ருச்சியில இருக்கிறபடினால யார் எதை ருச்சியோடு கூட ஆதரித்து எடுத்தாலும் அவர்களுக்கு நம்ம சித்தாந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து விட வேணும். அவர்களுக்கு இந்த சரணாகதிங்கிற பரம ஹிதத்தை சொல்லிக் கொடுக்கணும். அவர்களும் எம்பெருமானுடைய திருவடிங்கிற பரம புருஷார்த்தத்தை அடைந்து அவர்கள் சம்சார துக்கத்தை கழிக்கணும் என்பதுதான். இதுல ஏதோ ஒரு சில பேர் மாத்திரம்தான் உயிர்ந்து போகணும் அப்படின்னு இல்லாமல் சகல ஜீவர்களும் உயிர்ந்து போக வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ தேசிகனுடைய விசேஷமான அவதாரம். அதுல இப்போ நாம பார்க்க போறது கத்யத்ரய பாஷ்யம் என்பதாக. சுவாமி தேசிகன் அருளை செய்த பலவித கிரந்தங்கள் பார்த்தோம் இல்லையா, அதுல ரக்ஷா கிரந்தங்கள் அப்படின்னு சில விதம். ரக்ஷா அப்படின்னா காப்பாற்றி கொடுக்கிறார் என்பதாக தோன்ற ரக்ஷை பண்ணுகிறார். இதற்கு எந்த விதமான உபரோகமும் வராதபடி ரக்ஷை பண்ணி கொடுக்கிறார். அது மாதிரி ரக்ஷா கிரந்தங்கள்னு சிலது இருக்கு, சச்சரித்திர ரக்ஷா, நிக்ஷேப ரக்ஷா, ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா என்பதாக, கீதார்த்த சங்கிரக ரக்ஷா என்பதாகலாம் நாம பார்க்கணும். சச்சரித்திர ரக்ஷா அப்படிங்கும் போது அதுல வந்து சச்சரித்திரம், நல்ல மகான்களுடைய நல்ல சரித்திரமாக நம்மளுடைய சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடியது சங்கச்சக்கர தாரணம், ஊர்தகுண்ட தாரணம், பகவன் நிவேதனம், இதெல்லாம் அதையெல்லாம் காப்பாற்றி கொடுக்கிறார், ரக்ஷ பண்ணி கொடுக்கிறார். அப்படின்னா இதெல்லாம் வந்து சரியான தர்மமே இல்லை அப்படின்னு ஆசங்கைகள்லாம் வரும்போது இதெல்லாம் வேதத்திலையும் ஸ்மிருதிகள்லையும் சொல்லப்பட்ட தர்மங்கள் அப்படின்னு ஸ்தாபிக்கிறார். சங்கச்சக்கர தாரணம் பண்ணிக்கணும்னு எங்க வேதத்துல சொல்லியிருக்கு? பகவானுக்கு நிவேதனம் பண்ணதுதான் சாப்பிடணும்னு எங்க வேதத்துல சொல்லியிருக்கு? இதெல்லாம் வைதிகமான தர்மமா அப்படி எல்லாம் சில பேர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் பரம வைதிகமான தர்மங்கள். வைஷ்ணவம் என்பதும் வைதிகம் என்பதும் ஒண்ணுதான், ரெண்டு வேற வேற கிடையாது. வைஷ்ணவமும் வைதிகம் தான். வைதிகம் அப்படிங்கிறது உண்மையில பார்த்தா வைஷ்ணவத்தில் தான் முடியும். அதனால சுவாமி தேசிகன் இதனுடைய பிராமணியங்களை எல்லாம் ஸ்தாபிக்கிறார் அந்த சச்சரித்த ரக்ஷால. அதன் மூலம் சச்சரித்திரங்களை எல்லாம் நமக்கு காண்பித்து கொடுக்கற, நம்ம வைஷ்ணவ தர்மங்களை எல்லாம் காண்பிச்சு கொடுக்கிறார். திருவண்ணிட்டுக்கணும் அப்படின்னு பாஷ்யகாரர் தான் முதல்ல ஆரம்பிச்சார், முன்னாடி கிடையாது. இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பேசுவார்கள். ஆனா சுவாமி தேசிகன் கிரந்தங்களை பார்த்தா தெரியும் திருவண்ணிட்டுக்கணுங்கிறது பாஷ்யகாரர் ஆரம்பிச்சது கிடையாது, அது பிராச்சீனமான சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியது. சங்கச்சக்கர தாரணங்கிறது கிருஷ்ணாவதார காலத்துலாமே இருக்கு அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் எடுத்து காண்பிக்கிறார் சுவாமி. அதனால இதெல்லாமே பிராச்சீன தர்மங்கள், இதெல்லாமே வேதத்துல சொல்லப்பட்ட வைதிக தர்மங்கள் அப்படின்னு சொல்லி இந்த தர்மங்களை எல்லாம் ரக்ஷ பண்ணி கொடுக்கிறார் நமக்கு. அது மாதிரி ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படின்னா பாஞ்சராத்திர ரீதியிலே நம்மளுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் இருக்கு. சந்தியா எல்லாமே திருவாராதனம் குறிப்பா ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்பட்ட ரீதியிலே இருக்கு. அதே சமயம் ஸ்மார்த்த ரீதியில், அதாவது ஸ்மிருதிகள் சொன்ன ரீதியிலும் இருக்கு. இது ரெண்டும் விருத்தமும் ரெண்டும் சரியா. சந்தியாவதனம் பண்ணும்போது ஸ்மிருதிகள் பண்றோம் நம்ம, திருவாராதனம் பண்ணும்போது ஆகமத்துல சொன்ன ரீதியில பண்றோம், ஒன்னு சேரக்கூடியது அப்படின்னு அதையும் ஸ்தாபித்து கொடுக்கிற ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷாங்கிற கிரந்தத்துல, கீதார்த்த சங்கிரக ரக்ஷாங்கிற கிரந்தத்துல கீதார்த்த சங்கிரகத்துக்கு வியாக்கியானமாக சாதிக்கிறார். அது மாதிரி நிக்ஷேபம் அப்படின்னு சொல்லி நிக்ஷேபம்னா சரணாகதி, சரணாகதியை ரக்ஷா பண்ணிக்கிறார்.
சரணாகிதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கேள்விகள் வரும்போது அதற்கெல்லாம் சமாதானம் சொல்லியிருக்கார். இதெல்லாமே நல்ல விஸ்தாரமாக இருக்கக்கூடிய கிரந்தங்கள். அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம்னா ஸ்ரீ ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகத்துக்கு கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படின்னு வியாக்கியானம், ஸ்ரீ ஆளவந்தார் அருளி செய்த சதுஸ்லோகிக்கு சதுஸ்லோகி பாஷ்யம் அப்படின்னு வியாக்கியானம், அதே ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் அப்படின்னு வியாக்கியானம், இதெல்லாம் அருளி செய்திருக்கார். இதெல்லாம் கூட ரக்ஷா அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ அதே மாதிரி எம்பெருமானார் அருளி செய்த ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்த்தா கத்தியத்ரயம், பகவத் ராமானுஜர் ஒன்பது கிரந்தங்கள் அருளி செய்தார். அதை மூணு மூணும் ஒரு செட்டாக பார்ப்பார்கள். அதாவது சூத்திரத்துக்கு வியாக்கியானம் மூணு, சிபாஷ்யம் தீபம் சாரம் என்பதாக, அடுத்ததாக கத்தியத்ரயம் ஸ்தோத்திரமாக அருளி செய்தது மூன்று கத்தியங்கள் ஸ்தோத்திரம். அதில் சரணாகிதி கத்தியம் அப்படின்னு இருக்கக்கூடிய பிருது கத்தியம் முதல்து, ரெண்டாவது ஸ்ரீரங்க கத்தியம், சீரை கொண்ட கத்தியம், மூணு ஸ்தோத்திரங்கள் நம்ம அனுசந்தானம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது. அதற்கப்புறம் ஒரு மூணு கிரந்தங்கள் எவ்வருமானார் சார் கீதா பாஷ்யம் முதலானதெல்லாம் நம்ம அனுஷ்டானத்துக்காக, நித்தியம் அப்படின்னும் நமக்கு வேதார்த்தங்கள்லாம் தெரியணுங்கிறதுக்காக வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு வியாக்கியானமும் பகவத்கீதா பாஷ்யமும் சாதிச்சிருந்தார். இதெல்லாம் சுவாமி தேசிகன் வந்து வியாக்கியானம் சாதிக்கிறார். எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் ரக்ஷைக்காக சிபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் சாதிச்சார். வேதார்த்தங்கிறதுக்கு வியாக்கியானம் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா சிபாஷ்ய வியாக்கியானத்திலே அது வந்துடும். அது மாதிரிதான் தீபம் சாரத்துக்கும் வியாக்கியானம் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீதார்த்த பகவத்கீதா பாஷ்யம் இருக்கு இல்லையா, அதற்கு தாத்பரிய சந்திரிக்கா வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். இப்படி வரும்போது இது கத்தியத்ரயத்துக்கு ஒரு வியாக்கியானம் சாதிக்கிறது. இது கத்தியத்ரய வியாக்கியானம் மூணு சேர்ந்து ரகசிய ரக்ஷா என்பதாக திருநாமம். இதையும் ஸ்ரீ தேசிகனே சாதிக்கிறார். ரகசிய ரக்ஷாங்கிற திருநாமத்தையும் ஸ்ரீ தேசிகனே தான் சாதிக்கிறார். இந்த மூணும் அப்புறம் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யமும் ஆளவந்தாருடைய சதஸ்லோகிக்கான பாஷ்யமும் சேர்த்து அஞ்சும் ரகசிய ரக்ஷா என்பதாக சம்பிரதாயத்திலே சொல்வதுண்டு. சுவாமி தேசிகன் இங்கே ஸ்பஷ்டமாக ரகசிய ரக்ஷாம் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால சுவாமி தேசிகன் சாதிச்ச அந்த வியாக்கியானத்தை அனுசரிச்சு நாம இந்த கத்தியத்ரயத்தினுடைய அர்த்தத்தை இப்ப பார்க்கலாம். சுவாமி எம்பெருமானார் அருளி செய்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறபடினால கத்தியத்ரயத்துக்கு விசேஷமாக அனுசந்தானம் பல இடங்கள்ல உண்டு. அதிலையும் சொல்வதற்கு ஆச்சரியமாக கத்திய ரூபமாக இருக்கிறபடினால ஆச்சரியமாக இருக்கும். எம்பெருமானை நேர பார்த்து எம்பெருமானை நேர கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்றதாக இருக்கிறபடினாலே அது சொல்வதற்கும் ஆனந்தமாக இருக்கும். அதே சமயம் சரணாகிதி அப்படிங்கிற பெரிய உபாயத்தை நமக்கு கொடுக்க கூறபடியாலே பரம ரகசியமான அர்த்தங்களும் இதிலே அடங்கி இருக்கும். அதனால ஸ்தோத்திரம் என்கிற ரீதியிலும் ரகசியார்த்தம் அப்படிங்கிற ரீதியிலும் சிரேஷ்டமாக சுவாமி எம்பெருமானார் அருள் செய்தார் அப்படிங்கிற ரீதியிலும் எல்லா விதத்திலையும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது இந்த மூணு கத்தியமும் சேர்ந்த ஒரு தொகுப்பு. அதான் கத்திய திரயம் என்பதாக தொகுப்பு. அதிலே முதல்ல சரணாகிதி கத்தியம் அப்படின்னு இருக்கு. அதுலேருந்து ஆரம்பிச்சு வியாக்கியானம் ஆரம்பம். இப்போ கத்திய திரயத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் தேசிய சாஹித்ய வியாக்கியானத்தை அனுசரித்து பார்க்கலாம். அந்த வியாக்கியானத்தை ஒவ்வொரு வரியாக சொல்லணும்னா அது ரொம்ப சமயம் எடுக்கும். இல்லை ரொம்ப விஸ்தாரமாகவே சுவாமி தேசிய வியாக்கியானம் சாதிக்கல, சங்கிரகமாக சாதிக்கல, நல்ல விஸ்தாரமாக நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்க நம்ம யதாமதி முடிஞ்ச அளவு நம்ம அனுபவிக்கலாம். இப்போ இதில் ஆரம்பத்தில் ரெண்டு ஸ்லோகம் சுவாமி தேசிய சாஹித்யர் ரெண்டு ஸ்லோகம் பார்க்கலாம். முதல் ஸ்லோகம், பிரக்யாத ஸ்ருத விபவான் குரு நசேஷான் பிரசிரித்ய பிரணயதி வெங்கடேச சூரிஹி லக்ஷ்மீ சத்ரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரசமகரீம் ரகசிய ரக்ஷாம். இதா ரகசிய ரக்ஷா என்கிற திருநாமத்தை சாதித்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். தன்னை குறிப்பிட்டு நான் ரகசிய ரக்ஷா பண்ண போறேன் அப்படின்னு இப்போ பிரதிஜை பண்ணியிருக்கார். நீங்க இப்ப ரகசியமான அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடியது கத்தியத்ரயம். அதுக்கு வியாக்கியானம் பண்ணுவது மூலம் அந்த ரகசியமான அர்த்தங்களுக்கு ஒரு ரக்ஷா பண்ணி கொடுக்கிறார் என்பதாக இதனுடைய தாத்பரியம். முதல்ல ஆரம்பத்துல ஆச்சாரியர்களை தியானம் பண்ற, பொதுவாக பெருமான தியானம் பண்ணிட்டு
எல்லா கிரந்தங்களும் சாதிக்கிற வழக்கம். பொதுவாக எந்த கிரந்தமானாலும் முதல்ல மங்கள ஸ்லோகம் அப்படின்னா தியானம் பண்ணிட்டு சாதிக்கிற வழக்கம். ஆனா இந்த கிரந்தத்தில் விசேஷமாக ஆச்சாரியால தியானம் பண்ணணும். ஏன்னு கேட்டா விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் பெருமாளை பற்றி சரணாகிதி பண்ண போறார், அதனுடைய அர்த்தங்கள்லாம் விசேஷமா தெரியணும்னா ஆச்சாரியர்கள் அனுகிரகம் இருந்தாதான் தெரியும். அதனால நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பிரச்சாத ஸ்ருத விபவான்னு ரொம்ப ரொம்ப பிரசித்தமான தியானம் முதலானதெல்லாம் உடையவர். அவருடைய வித்தியைகளாகட்டும் அவருடைய விபவங்களாகட்டும் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். விபவம்னா கல்யாண குணங்கள் முதலானதெல்லாம் இல்ல ஞான வைபவம் அப்படின்னு பார்த்தா கூட ஸ்ருத வைபவம் விபவம்னா ஞான வைபவம் அப்படின்னு பார்த்தானா ரொம்ப அத்தியந்த பிரசித்தம். ஏன்னா ஆளவந்தாருக்கு இருக்கக்கூடிய அளவு ஞான வைபவம் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாதான் அந்த காலத்துல, அவ்வளவு பிரசித்தம். அது மாதிரி சுவாமி எம்பெருமானார் அவருக்கு இருக்கக்கூடிய ஞான வைபவம் முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது அப்படிங்கிற அளவு அப்படி பிரசித்தமான சிவன் நாத்தமுனிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் மொத்தத்தையுமே எல்லா தத்துவங்களையுமே தன் கையில வச்சு பாக்குற மாதிரி பார்த்து வரா. எல்லாத்தையும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத தத்துவங்கள் கூட கையில வச்சு பாக்குற மாதிரி அத்தனை ஸ்பஷ்டமாக கண்டவர் என்பதாக சொல்லுகிறார்கள். இப்படி எல்லாம் ஞான வைபவத்திலே ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய மகா ஆச்சாரியர்கள் இவர்கள். அதே மாதிரி பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பிள்ளானாகட்டும் நடாதூரம்மாளாகட்டும் இப்படியா இவர்கள் எல்லாரையுமே நான் முதல்ல சேவிக்கிறேன், ஏன்னா அவர்களுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த அர்த்தம் தெரியும் அப்படிங்கிறபடினால பிரக்யாத ஸ்ருத விபவான் குருன் அசேஷான் பிரசுரித்திய எல்லா ஆச்சாரியர்களும் அப்புள்ளாட்டேந்து ஆரம்பிச்சு முன்னாடி எல்லா ஆச்சாரியர்களையும் நான் வந்து ஆச்சரிக்கிறேன். பிரணயதி நான் இப்போ எழுத போறேன் சொல்லுகிறேன் அர்த்தம் ரசிக்கிறேன். அதாவது என்ன கேட்டா நான் இப்போ இந்த கிரந்தத்தை செய்ய போறேன். இது என்ன ரகசிய ரக்ஷாம்னு பின்னாடி சொல்ற வெங்கடேஷ சூரிகி அப்படின்னு தன்னுடைய ஆச்சரியமான திருநாமம் லக்ஷ்மி சப்ரபதன வைபவ பிரதிஷ்டாம். சூரிகி அப்படிங்கிறது மகான்களை குறிக்கக்கூடிய ஒரு திருநாமம், அது ரொம்ப ரொம்ப பெரிய மகான் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. வெங்கடேசன்ங்கிறது சுவாமியுடைய திருநாமம். நூறு விதமா பார்த்தால் வெங்கடேசன் அப்படின்னு பெருமாளுடைய திருநாமம், சூரிகி அப்படின்னா நித்திய சூரியர்களுக்கு சூரி என்பதாக சொல்வார்கள். அதனால அதுவும் ஊட்டும். இந்த ரகசிய ரக்ஷால என்ன விஷயம்னா லக்ஷ்மீச பிரபதன வைபவ பிரதிஷ்டாம். லக்ஷ்மீசனான சிவபதியான எம்பெருமானிடம் சரணாகிதி செய்யும் வைபவம் இருக்கொள்ளோ அந்த வைபவத்தை நிலையாக ஆக்கி நமக்கு கொடுப்பது, அதுதான் இந்த கத்தியத்தில இருக்கக்கூடிய விஷயம். சிவபதியான சிவன் நாராயணனும் பிரபத்தி சரணாகிதி செய்வதனுடைய வைபவத்தை நாம் இங்கே விஸ்தாரமாக பார்க்க போறோம். ராகாந்திய பிரசம கரீம். அதனால என்ன ஆகும் கேட்டோம்னா நம்மளுடைய ராகத்தினாலே அதாவது ஆசையினாலே நமக்கு இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத போச்சு என்பதாக, ஆசை கண்ணை மறைக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா, அந்த ரீதியில வெளி விஷயங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஆசை தான் பகவத் விஷயத்திலே நமக்கு இருக்க வேண்டிய கண்ணை மறைக்கிறது. ஆசை கண்ணை மறைக்கிறதா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல இருக்கிற குண தோஷங்கள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை அடையணுங்கிற ஆசை உண்டுதான் தெரியும், அதுல இருக்கக்கூடிய தோஷம் என்ன அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எவ்வளவு விலை கொடுத்து நிறைய விலை கொடுத்து வாங்கினா பரவாயில்ல என்ன விலையானாலும் வாங்கிடலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியாக ஆசையானது கண்ணை மறைக்கிற மாதிரி இந்த சம்சார விஷயத்துல இருக்கக்கூடிய ஆசையானது நம்மளுடைய கண்ணை எல்லாம் மறைச்சிருக்கு. அதனால்தான் நமக்கு தத்துவம் புரியாம இருக்கு, அதனால்தான் நமக்கு ரகசியம் புரியாம இருக்கு, எதுவும் புரியாம இருக்கு. தத்துவங்களையும் ரகசியங்களையும் சொல்றதுக்கு கிரந்தங்கள் இல்லையா அப்படின்னா அநேக கிரந்தங்கள் இருக்கு. வேதத்திலிருந்து ஆரம்பித்து வேதத்துல ஸ்மிருதிகள்ல இத்திகாசங்கள்ல புராணங்கள்ல ஆதவங்கள்ல ஆழ்வார் சீசுத்திகள்ல எல்லாத்துலையும் இதே விஷயம்தான் சொல்லியிருக்காங்க. தத்துவங்களை சொல்லியிருக்கார்கள், ரகசியங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா கூட பல பேருக்கு புரியலையே அப்படின்னா வெளி விஷயத்துல ஈடுபாடு இருக்குள்ளோ அது இவர்களுக்கு இந்த கண்ணை மறைக்கிறது. ஏதோ கேட்டா கூட ஒரு சமயம் கேட்கணும் அப்படின்னு தோன்றதே தவிர ஒரு சமயம் கேட்போம் கேட்டு போயிடுவோம் அப்படின்னு தோன்றதே தவிர அப்படிங்கிறது வரல. ஏன்னா வெளி விஷயத்துல அத்தனை ஆசை வேற மேல இருக்கிற அப்படின்னால. ஆனா இந்த கத்தியத்திரையும் செய்விச்சான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் சுவாமி ஸ்ரீபாஷ்யகார அருளி செய்த கத்தியத்திரையத்தை ஆச்சரியமாக செய்விச்சுட்டே வந்தார்னா அப்ப கட்டாயம் நமக்கு வெளி விஷயத்துல இருக்கக்கூடிய ராகங்கள் ஆசைகள் எல்லாம் மெதுவாக மாற ஆரம்பிச்சுவிடும். இதனுடைய வைபவம் நன்னா புரிஞ்சதுன்னா பகவான் கிட்ட ஈடுபாடு அதிகரிக்கும், தத்துவங்கள் ரகசியங்கள் எல்லாமே நன்னா புரிய ஆரம்பிக்கும். அதனால அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு ஸ்தோத்திரம் இது ராகாந்திய பிரசவ கரீம்னு.
ஆனா அந்த கத்தியத்திரையும் சேவிச்சா கூட போகுமண்ணா, கத்தியத்திரையும் புரிஞ்சாதானே போகும். அதாவது ஆசைங்கிறதெல்லாம் வெறும் கத்தியத்திரையத்திலே பெருமானார் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியத்திரையத்தை சேவிச்சா கூட அந்த பூர்ணமான பலம் வராதான். அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தாதான், எத்தனை ஆச்சரியமா சீபாஷியக்காரர் சாதிச்சிருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு மற்ற விஷயங்கள்லாம் வேண்டவே வேண்டாம்னு ஒதுக்கிவிட தோணுமாம். அதனால அப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானத்தை ரகசிய ரக்ஷாயாக நான் செய்கிறேன், வெங்கடேச கவி செய்கிறார் அப்படின்னு தாத்பரியம். ராகாந்திய பிரசம கரியம், ராகத்தினாலே ஆந்தியம் வருகிறது, கண்ணு தெரியாம போகிறது, பிற விஷயங்கள்ல ஈடுபாடுனாலே அதை பிரசவனம் செய்வது இந்த ரகசிய ரக்ஷா. அதை ஒழித்து விடுவது, அதை அழித்து விடுவது, அழித்து விட்டு எம்பெருமானிடம் நமக்கு தத்துவகித புருஷார்த்தங்களாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். எம்பெருமானே பரதத்துவம், எம்பெருமானே பரமஹிதம், எம்பெருமானே பரம புருஷார்த்தம். அந்த எம்பெருமானை பற்றிய சகல விஷயங்களையும் சொல்லக்கூடியதான இந்த ரகசிய ரக்ஷா அப்படிங்கிறதை நான் இப்போ அவளி செய்ய போகிறேன் என்பதாக அர்த்தம். பிரக்யாத ஸ்ருத விபவான் குருன் அசேஷான் விஸ்ருத்ய பிரணயதி வெங்கடேச சூரிஹி லக்ஷ்மீச பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரதமகரியம் ரகசிய ரக்ஷாம். அடுத்த ஸ்லோகம். லக்ஷ்மீபதேர் யதிபதேச்ச தைக தாம்னோ யோசௌ புராசவஜனிஷ்ட ஜகத்ஹிதார்த்தம் பிராச்சியம் பிரகாசயது வ பரமம் ரகசியம் சம்வாத ஏஷ சரணாகதி மந்திரசாரஹ. இது வந்து ஏதோ பிரசித்தியான சாதாரண ஸ்தோத்திரம் அப்படின்னா, ஏதோ லௌகிகமான சாதாரண ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். இது சரணா மந்திரசாரஹ அப்படிங்கிற சரணாகதி மந்திரம்னு ஒன்று உட்கொள்ளிய துவய மந்திரம். இந்த துவய மந்திரத்துக்கு சரணாகதியினுடைய கரண மந்திரம் அது. கரண மந்திரம்னா அந்த மந்திரத்தை சொல்லி தான் சரணாகதி பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட சரணாகதி மந்திரத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது. நம்ம ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியருடைய சீசக்திகள் பார்த்தா எல்லாருமே இந்த மந்திரார்த்தமாக தான் இருக்கும். திருமந்திரார்த்தம் துவயார்த்தம் இப்படிதான் வரும். அது வேற அதாவது என்ன கேட்டான்னா, கீர்த்தனம் அப்படின்னும் ஸ்தோத்திரம் அப்படின்னும் பண்ணும்போது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி கீர்த்தனங்கள், தன்னுடைய அனுபவத்தை சொல்லி கீர்த்தனம் ஸ்தோத்திரங்கள்லாம் லோகத்தில் இப்பவும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய கீர்த்தனங்கள்லாம் வந்துருக்கு, ஸ்தோத்திரங்கள்ல இதுதான் இருக்கா. ஆனா நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் விசேஷமாக கொண்டாடி அவர்கள் அருளி செய்த பாசனங்கள் இருக்கொள்ளியும் அதை தான் நம்ம விசேஷமா கீர்த்தனம் பண்றோம். நமக்கே ஒரு கீர்த்தனம் பண்ணுவதற்கான சாமர்த்தியம் இருக்கலாம், நமக்கே அது கீர்த்தனமாக பாடக்கூடிய சாமர்த்தியம் இருக்கலாம், அது நல்ல ஆச்சரியமாக அமையவும் அமையலாம். ஆனாலும் கூட ஆழ்வார் அருளி செய்யறது சமம் ஆயிடுமா அது அப்படின்னா ஒரு நாளும் ஆகாது. அது மாதிரி நாமளே ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணலாமா இருக்கலாம், சம்ஸ்கிருதத்துல அழகாக ஸ்தோத்திரம் பண்ணி பிராசத்தோடு கூட நன்னா சொல்லலாமா இருக்கலாம். ஆனா கூட ஆச்சாரியருடைய ஸ்தோத்திரங்களுக்கு சமமாக தேசிய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன், நானும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதாக ஆயிட முடியுமா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டான்னா, ஆழ்வார் ஆச்சாரிய சீசுக்திகளாக இருக்கிறது எல்லாமே மந்திரசாரா தத்துவகித புருஷார்த்தங்கள் எல்லாம் எடுத்து சொல்லும். நமக்கு வெறும் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ரீதியில வாயால சொன்னா கூட உண்மையில் வந்து தத்துவங்கள், ரகசிய அர்த்தங்கள், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நிறைய எடுத்து செல்லக்கூடிய, எல்லாத்துக்கும் மேலாக எம்பெருமான் கிட்ட பக்தியை ஊட்டும்படி இருக்கக்கூடியவை. அதனால எல்லா சீசுட்டு அதனாலதான் மாஞ்சி மாஞ்சி வியாக்கியானம் பண்றான். திருவாரூருக்கு ஏன் அப்படி மாய்ந்து மாய்ந்து வியாக்கியானம் பண்ணுகிறார்கள்? அந்த மாதிரியாக ஆழ்வார் ஆச்சாரிய சீசுக்கு எதுக்காக அப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்றார்கள் அப்படின்னா, விசேஷமான அனுபவமும் அதே சமயம் விசேஷமான அர்த்தங்களும் கொட்டி கிடக்கப்படுகிறனால அந்த ரீதியிலே இந்த கத்தியத்திரயம் என்பது ஒரு பக்கம் பார்த்தா ஸ்தோத்திரமாக எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதாக இருந்தா கூட, இன்னொரு பக்கம் பார்த்தா சரணாகதி மந்திர சாரஹா, சரணாகதி மந்திரம் அப்படிங்கிறதானே முக்கியமானது, அது தேய மந்திரம், அதனுடைய சாரமாக இது அமைஞ்சிருக்கான். அது எப்படி அப்படிங்கிறதையும் சுவாமி தேசியனே சொல்ல போறேன். இப்ப சரணாகதி மந்திரத்தினுடைய விளக்கமாக வியாக்கியானமே வச்சுக்கலாம். இதை அந்த அளவு அதனுடைய சாரத்தை சொல்லக்கூடியது இந்த கத்தியத்திரயம் என்பது. இப்ப கத்தியத்திரயத்தினுடைய சுரூபம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சம்வாதஹா லக்ஷ்மிபதே யதிபதேஸ்ட. ஒரு காலத்துல லக்ஷ்மிபதியான எம்பெருமானுக்கும் யதிபதியான சீபாஷ்யக்காரருக்கும் நடந்த சம்வாதம், பரஸ்பரம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, இவர் பேசுறார் அவர் பேசுறார் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் நடந்த பேச்சுவார்த்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சம்வாதம் இருக்கொள்ளியோ அதுதான் கத்தியத்திரயம் அப்படிங்கிறார். ரெண்டு பேரும் பேசுறது அத்தனை ஆச்சரியமாக இருக்கான். ஏன்னா நம்மளுடைய க்ஷேமத்துக்காக பேசியிருக்கான் ரெண்டு பேரும், பெருமானும் சரி இவரும் சரி. பெருமானை பற்றி சொல்லச்சு லக்ஷ்மிபதி அப்படிங்கிறார்,
எம்பெருமானை பத்தி சொல்லச்சே எதிபதி அப்படிங்கிற ரெண்டு பேரும் பத்தி. அவர் லட்சுமி பதி ஆனபடினாலே சகல லோகத்துக்கும் பதியா இருக்கார். அவர் இவர் எதிபதியாக இருக்கார் அப்படின்னாலே நம்ம சம்பிரதாயத்துல எல்லாருக்கும் பதியாக இருக்கார் இவர். அப்போ ஒரு பதிக்கும் இன்னொரு பதிக்கும் பேச்சுவார்த்தை நடந்தால் அதுதானே ஒரு நன்னா இருக்கும். அதாவது என்ன கேட்டா ஒரு ராஜா பேசினா இன்னொரு ராஜாவோட பேச்சுவார்த்தை நடத்தினா அது நன்னா இருக்கும். ஒரு ராஜாவும் ஒரு பாமலும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினா வச்சுக்கோங்க, அதுல நமக்கு ஒண்ணும் விஷயம் கிடைக்காது. இதே ஒரு தேசத்து ராஜாவும் பக்கத்து தேசத்து ராஜாவும் பேச்சுவார்த்தை நடத்தினால் அதுல எத்தனையோ உடன்படிக்கைகள்லாம் உண்டாகும், அதுல எத்தனையோ தேசத்துக்கு க்ஷேமங்கள்லாம் உண்டாகும். அப்படிதானே லோகத்துல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ரீதியில சமமானவர்கள் மேல் ஸ்தானத்துல இருப்பவர்கள் சமமானவர்கள் பேசினால் அங்கே நிறைய பேருக்கு க்ஷேமம் உண்டாகும். இப்போ ஜகத்துக்கெல்லாம் பத்தியா இருக்கக்கூடியவர் சுவாமி பெருமாள், ஜகத்துக்கெல்லாம் ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர், ஜெகதாச்சாரியனாக இருக்கக்கூடியவர், திரு ஜெகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் என்பதாக மூணு ஜெகத்து பண்ண மூணு லோகம் பண்ண புண்ணியத்துக்கு பலனாக அவதாரம் பண்ணவர் ஸ்ரீ பகவத் ராமானுஜர். அதனால இவா ரெண்டு பேர் பேசுறத கேட்கறேன். முதல்ல சொன்ன மாதிரி ராஜாவும் பேசினா அது நல்லா இருக்கும், மந்திரியும் பேசினா அது நல்லா இருக்கும், பக்தர்களும் பேசினா தான் நல்லா இருக்கும், பக்தர்களும் அபக்தர்களும் பேசினா நல்லா இருக்காது. பெரிய சுவாமிகள் ரெண்டு பேர்னா இந்த சுவாமியும் அந்த சுவாமியும் பேசினா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ரீதியில பார்த்தாங்க எம்பெருமானும் எம்பெருமானாரும் ரெண்டு பேருமாக சம்பாதம் பண்ணினார்களானால் அது எப்படி இருக்கும், அது நம்ம அதுல நமக்கு எத்தனை விஷயம் கிடைக்கும் அதை இப்ப பார்க்கணும். லக்ஷ்மி பட்டேகே யதி பட்டேச, அதாவது ஒரு காலத்துல ஒரு பொங்குனி உத்தர திருநாளும் போது ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கும் தாயாருக்குமாக சேர்த்தி சேவை நடக்கிற வழக்கம். வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் ஸ்ரீரங்கத்துல சேர்த்தி சேவை, அந்த ஒரு நாள் தான் பொங்குனி உத்தர திருநாள். அது பெரிய உற்சவமாக நடக்கும் காற்றால். அதுக்கு முன்னாடி பிரம்மோற்சவம், இந்த பொங்குனி உத்தர திருநாளுக்கு முன்னாடி பிரம்மோற்சவம் உண்டு. அந்த பிரம்மோற்சவத்துல கடைசியில முடியற சமயத்துல பொங்கி உத்தர திருநாள் தாயாருடைய அவதார திருநாள் அன்னைக்கு கார்த்தாலேருந்து ஆரம்பிச்சு மறுநாள் கார்த்தால வரைக்கும் உற்சவம் தான், மொத்தம் பூர்த்தியா உற்சவம் தான். அப்படி பெருமாளுடைய புறப்பாடு என்ன, தாயார் சன்னதிக்கு எழுந்தருள் என்ன, இந்த மாதிரியாக கடைசியில பெருமாளின் தாயாருமாக சேர்ந்திருந்து பக்தர்களை அனுகிரகம் பண்ணும்போது சேர்த்தி சேவை என்பதாக பெயர். அப்போ பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்த உடனேயே அவகிட்ட சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு தோணுமா, சரணாகிதி பண்ணிடலாமே பெருமாள் தாயார் சேர்ந்து இருக்கிற சமயத்துல சரணாகிதி பண்ணணும். அதனால எப்படி ஆனால் சீதாம் உவாச்ச அதி யசாக ராகவஞ்ச மகாபுரதம் அப்படின்னு வரும். ஸ்ரீமத் ராமாயணத்துல லக்ஷ்மண பெருமாள் சரணாகிதி பண்ணார், தான் காட்டுக்கு கூட வரணும் கைங்கறி மரணம் அப்படிங்கிறதுக்காக. அது பெருமாள்கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சார், நானும் உங்க கூட காட்டுக்கு வரேன் எனக்கு கைங்கரிய பலன் வேணும்னு. ஆனா பெருமாள் கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல அவருக்கு, எந்த மாதிரி கேட்டா அவர் ஒத்துப்பார், எந்த மாதிரி கேட்டா இது மாதிரி வேற மாதிரி நம்ம மாட்டுக்கு ஏதாவது கேட்டு அவர் வேண்டாம் அப்படின்னா ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது. அப்ப அவருக்கு திருப்தியாக அவர் வேணும்னு சொல்ற மாதிரியாக அந்த மாதிரி நான் கேட்கறேன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள் யோசிச்சிருந்தார். அந்த சமயத்துல பெருமாள் அந்த பக்கமா எழும்போது பக்கத்துல சீதா பிராட்டியும் கூட இருந்தார் பெருமாளோட கூட. என்ன பெருமாள் காட்டுக்கு கிளம்பிச்சு சீதா பிராட்டியும் கூட சேர்ந்து கிளம்புறார், இதை லக்ஷ்மண பெருமாளே எதிர்பார்க்கல. என்ன ஆச்சரியம், பெருமாள் ராமன் தானே காட்டுக்கு போன்னு சொன்னான், இப்ப ராமன் தான் காட்டுக்கு போவார், ஆனா இப்படி சீதா பிராட்டியும் தானும் வந்து அடம்பிடிச்சு நானும் காட்டுக்கு வரேன் அப்படிங்கிறார். ஏன்னா உண்மை புரிந்தே என்னாலே இருக்க முடியாது, ஆனா நானும் சார் கட்டாயம் காட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியும் பெருமாள்கிட்ட சொல்லி அவர் முன்னாடி கிளம்பிட்டதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அதே சமயம் ஒரு விஷயம் தோணித்து, சீதா பிராட்டி பக்கத்துல இருக்கும்போது இப்ப போய் நம்ம சரணாகிதி பண்ணிடணும், இப்ப கட்டாயம் பலன் கிடைக்கும். சீதா பிராட்டி இல்லாட்டா தானே என்ன பண்றது என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம், இப்பதான் பக்கத்துல பிராட்டி இருக்காரோ இல்லையோ, அதனால அவர் என்ன சொன்னாலும் பெருமாள் கேட்க போறாரு இல்லையா, புருஷகாரமாக அவர் இருக்காரு இல்லையா, அதனால இந்த சமயத்திலே நம்ம வந்து சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு சீதா முவாச்சா அப்படின்னு சீதா பிராட்டியையும் பெருமாளையும் ஒன்று சேர்த்து வைத்து சரணாகிதி பண்ண சீதா பிராட்டி புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு சரணாகிதி பண்ணார் அப்படின்னு இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல. அதே லக்ஷ்மண பெருமாள் தான் இப்போ வந்து ஸ்ரீபாஷ்யகாரராக அவதாரம் பண்ணியிருக்கார் என்பதாக சம்பிரதாயம் இருக்கு. அதனால அவரும் என்ன பண்ணாங்க கேட்டா, அன்னைக்கு பெருமாளும் சீதா பிராட்டியுமாக இருந்த மாதிரி இன்னைக்கு ரங்கநாதனும் ரங்கநாயகி தாயாருமாக இருக்கிறத நேரம் செய்த உடனே இப்பதானே சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு இவருக்கு தோணித்தான் அப்படி ஸ்ரீபாஷ்யகாரருக்கு. ஆனால் இந்த சரணாகிதியை பத்தி பிறகு சொல்ல போற சரணாகிதி பண்ணணும்னு இவர் வந்து சில வார்த்தைகள் எல்லாம் சொல்ல அதுல வந்து பெருமாள் வந்து இவருக்கு பதில் சொல்ற,
சரணாகதிபரணம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சரணாகதிங்கிறது ஒரு மானசம், மனசினால் தானே சரணாகதி பண்ண போற. ஜெயமந்திரத்தை சொல்லி மனசினாலே சரணாகதி பண்ணுவார்கள். அப்ப மனசினாலே சரணாகதி பண்ணியாச்சுன்னா இது வெளியில யாருக்கும் தெரியாது போடும். ஆனால் அதை பிரகாசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சீபாஷகாரரை பொறுத்த வரைக்கும் சரணாகதிங்கிறது முன்னாடியே ஆயிடுத்து. ஆச்சாரியருடைய ஒரு நியமனத்தினாலே, சதாச்சாரிய சம்பிரதாயத்தினாலே வந்தபடியினாலே, பெரிய நம்பிகள் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த பிரகாரத்தினாலே அந்த ஆச்சாரியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி என்பது தயமந்திரத்தை சொல்லி சரணாகதிங்கிறது முன்னாடி ஆயிடுச்சு. இப்ப திருப்பி சரணாகதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் பெருமானும் தாயாரும் எழுதியிருக்கிற சமயத்தில் அந்த சரணாகதியை ஸ்மரிச்சுக்கிற, அதை ஸ்மரிக்கும் போது அது வெறும மனசால் நினைச்சுனா போறாது, அதை வாக்குனாலே சொன்னான்னா பின்னாடி இருக்கவனுக்கும் தெரியுமே இந்த மாதிரி சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையா. அதனால எம்பெருமானார் வந்து அதை சரணாகதி பண்றதாகவே சொல்ல ஆரம்பித்தார். அதை அப்போ பெருமாள் என்ன பண்ணார், இவரோட வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சார். இவர் சரணாகதியில என்ன கேட்கிறாரோ அதுக்கெல்லாம் அஸ்து அந்த மாதிரியாக நல்ல பலன்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். அப்ப இவர் ரெண்டு பேருக்கும் ஒரு சம்வாதமாக இது ஆயிருக்கு, பெருமாளுக்கும் அந்த ஸ்ரீ பாஷ்யவாருக்கும். அதான் சொல்றார், லக்ஷ்மி பதே யதி பதேச்ச தைக தாம்னோஹோ. இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய சம்பாதம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. காரணம், ரெண்டு பேரும் தயைக்கு தாம்னோகம், பரம கருணையோடு கூடியவர்கள். பெருமாள் அளவு கருணை யாருக்கும் கிடையாது. பெருமாளை காட்டிலும் கருணை அப்படின்னா இவருக்கு தான், எம்பெருமானாருக்கு தான், சீபாஷ்யகாரருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தயா சாகனமாக இருக்கிறவா. அப்போதானே ஒருத்தர் கொடுத்த பேசினா நல்லா இருக்கும். ஒருத்தர் தயாவானா இருக்கார், இன்னொருத்தருக்கு தயையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் பேசினா நமக்கு என்ன தேரும்னா பூஜ்யம் தான் தேரும், ஒன்றும் தேராது. ஆனால் ரெண்டு பேரும் தயைக்கு தாம்னோகம், அளவில்லாத கருணை கடலாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய சம்பாதம், அவர்கள் வார்த்தை சொல்லுகிறார்கள். அப்போ யோசவ் புரா சமதனிஷ்ட ஒன்று ஒரு சமயம் இந்த மாதிரியாக இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு இந்த ஸ்தோத்திரம் ஒன்று உண்டாச்சு. ஜெகத் ஹிதார்த்தம், லோகத்தினுடைய சித்தத்துக்காக உண்டாருது. அது எதுன்னு கேட்டானா, சம்வாத ஏஷா சரணாகதி மந்திர சாரஹா. சரணாகதி மந்திரத்துக்கு சாரமாக இருக்கக்கூடிய இந்த சம்பாதம், இவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இது. பிராச்சியம் பிரகாசயத்துவ பரமம் ரகசியம். இது வந்து பரமமான ரகசியம், பிராச்சீனமான ரகசியம். அதை நமக்கு நன்றாக பிரகாசம் பண்ணட்டும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். இங்க ஆச்சரியமான விஷயம் சொல்ல போறார். இது உள்ளுக்குள்ள ரகசியமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் நமக்கு அதுவே பிரகாசனம் பண்ணணும். நாமளா பார்த்து தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் சீபாஷேகாருடைய அனுகிரகத்தினாலும் இந்த ஸ்டம் இருக்கு இல்லையா, கத்திய ஸ்தோத்திரம், அதுவே நமக்கு பல அர்த்தங்களை பிரகாசனம் பண்ணட்டும் அப்படின்னு அதுகிட்டே பிரார்த்திக்கிறார். ஸ்தோத்திரம் பிரகாசனம் பண்ணட்டும், ஸ்தோத்திரத்துக்கிட்டே பிரார்த்திப்பாளா அப்படின்னா அதெல்லாம் திவ்யமான ஸ்துதிகள் ஆனபடினாலே. எப்படி ஆனால் சீபாஷ்யத்தை பத்தி சொல்லும்போது, தத் பாஷ்யம் சச்ச பாஷ்யகிருத் சச்ச ஹரிஹி சம்யக் பிரசீதந்துனஹா. சீபாஷ்யமே உங்களுடைய அனுகிரகம் எனக்கு வேணுங்கிறார். பாஷ்யக்காரருடைய அனுகிரகம் வேணும், சீபாஷ்யத்தில் சொல்லப்பட்ட பெருமாளுடைய அனுகிரகம் வேணும், எல்லாத்துக்கும் மேலாக சீபாஷ்யத்தினுடைய அனுகிரகம் வேணும். சீபாஷ்யத்தை சேவிக்கிறோம்னு பிரபத்தே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமேவாபரம் பரஸ்ய பிரம்மணோ எத்திர சேஷித்வம் ஸ்புடம் ஈக்ஷியதே என்பதாக சீபாஷ்யத்தை சேவிக்கணும். ராமாயணம் அப்படின்னா ராமாயணத்தையே சேவிக்கணும் அப்படிங்கிற, தர்சத்துக்கே போது வரணும் அப்படிங்கிற, ஸ்ரீமத் பாகவதம்னா ஸ்ரீமத் பாகவதத்தையே சேவிக்கணும் அப்படிங்கிற, அந்த மாதிரியாக இந்த கத்தியம் அப்படின்னா அந்த கத்தியத்தையே சேவிக்கணும் அப்படி. அப்போ அந்த கத்தியமே அனுகிரகம் பண்ணுவான் நமக்கு. அதனால பிராச்சியம் பிரகாசயத்துவ பரமம் ரகசியம், இந்த பரம ரகசியத்தை இது பிரகாசனம் பண்ணட்டும். சம்வாத ஏஷா சரணாகதி மந்திரசாரஹா, சரணாகதி மந்திரமான ஜெயமந்திரத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய இந்த சம்வாதமானது நமக்கு அந்த ரகசியங்களை எல்லாம், அதுவும் பரமம் ரகசியம் அப்படின்னு சொல்லப்பட்ட பரம ரகசியங்களையெல்லாம் உங்களுக்கு பிரகாசனம் பண்ணி கொடுக்கட்டும், எங்களுக்கும் பிரகாசனம் பண்ணி கொடுக்கட்டும் என்பதாக அர்த்தம். லக்ஷ்மி பதேஹே யதி பதேஸ்த தயைக தாம்னோஹ யோசௌ புரா சமஜனிஷ்ட ஜகத்ஹிதார்த்தம் பிராச்சியம் பிரகாசயது வ பரமம் ரகசியம் சம்வாத ஏஷ சரணாகதி மந்திரசாரஹ. சம்பாதான பேச்சுவார்த்தை, இதுக்கு எதுவும் சாதாரணம் கிடையாது. மந்திரசாரஹாங்கிற இந்த புராணங்கள்லாம் பார்த்தா கூட சம்பாதம் தான் சொல்லுவா. பரீட்சித் சுக சம்பாதம் அப்படின்னா பாகவதத்துக்கே பெயர்.
கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் அப்படின்னு தான் பகவத்கீதைக்கே பெயர். அந்த மாதிரி இது எல்லாமே சம்வாதம், ஒருத்தர் கேட்கற ஒருத்தர் பதில் சொல்றார், கேட்கற பதில் சொல்றார் அப்படின்னு இருக்கும்போது அதுலதான் நமக்கு பல விதமான சந்தேகங்கள்லாம் தீரக்கூடும் என்பதாக இருக்கு. அதனால இந்த சம்வாதமானது நமக்கு பிராச்சியமான பரம ரகசியத்தை நமக்கு பிரகாசப்படுத்தட்டும் என்பதாக சரணாகதி மந்திர சாரமான இந்த ஸ்தோத்திரத்திலேயே பிரார்த்திக்கிறார். அத்த பகவான் பாஷ்யகாரா அப்படின்னு ஆரம்பித்து மேல வந்து இந்த சம்வாத விசேஷத்தினுடைய ஒரு அவதாரிக்கை சாதிக்கிறார். அதாவது எம்பெருமானார் சரணாகதி அனுஷ்டானம் பண்ணார், ஜெயமந்திர உச்சாரணத்தோடு கூட சரணாகதியை அனுஷ்டானம் பண்ணார். இந்த சரணாகதிக்கு பரநியாசம் என்பதாக பெயர். அதை பிரகாசனம் பண்ண போறார் இப்போ, இல்லாட்டா அவரோடு போயிருக்கும். எம்பெருமானார் கத்தியம் அருளிச்சியவே தானே நமக்கு வரைக்கும் இன்னி வரைக்கும் கடிச்சிருக்கு. அதனால எல்லாருக்கும் தெரியட்டும் நான் இந்த சரணாகதி பண்ணியிருக்கேங்கிறது சகல பேருக்கும் தெரியணும் என்பதற்காக அதை பிரகாசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச போதுதான் இந்த ஸ்ரீரங்கத்தில் பெருமானும் தாயாரமாக சேவை சாதிக்கிறார்கள். அந்த இடத்துலயே வச்சு பிரகாசனம் பண்ணிக்கிறார். அப்போ என்ன பிரகாசம் பண்றாருனா, சரணாகதி, சரணாகதிங்கிறது இப்படி இருக்கணும், சரணாகதிங்கிறது இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பெருமானும் திருவாட்டியும் சேர்ந்து இருக்கிறபடி நானே அந்த சம்வாதத்தை சொல்றேன். இந்த சம்வாதத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டான்னா, பெரிய பலன் என்னன்னு கேட்டான்னா, ஸ்வயம் பிரயோஜன சம்வாத விசேஷம் தரிசயதி. அதேதான் பிரயோஜனம். அந்த சம்வாதத்தை நாம சொன்னாலே போறோம், கேட்டாலே போறோம். அப்படிப்பட்ட பிரபாவம் உடையது இந்த பெருமாளுக்கும் எம்பெருமானாருக்கும் நடந்த ஒரு சம்வாதம் என்பது. அத்த பகவான் பாஷ்யகாரா சதாச்சாரிய சம்பிரதாய ஆகத துவயவசனேன ஸ்வயம் அனுஷ்டிதம் ஞாசாக்கிய வித்யா விசேஷம் சுவானுபந்தி ஜிஜீவ இசையா யதாவத் பிரகாசயன்னு சீதாமுவாச்ச அதேசாக ராகவஞ்ச மகாவிரதம் சீதா சமக்ஷம் காபுஷ்கம் இதம் வச்சனம் அப்ரவீத் இத்தியாதி பிரகாரேன ஸ்ரீ பிரபத்தி தத் அனுகிரக பூர்வகம் ஸ்வஸ்ய பகவதா சஞ்சாதம் ஸ்வயம் பிரயோஜன சம்வாத விசேஷம் நிபத்னாதி. பகவானோடு கூட சுவாமி எம்பெருமானா நடத்திய சம்வாத விசேஷத்தை சேர்க்கிறார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது மாதிரி அவதாரிக்கு என்னன்னு கேட்டால், சதாச்சாரி சம்பிரதாயத்தில் வந்தபடினால ஜெய மந்திரத்தை சொல்லி எம்பெருமானார் வந்து சரணாகதி ஸ்வயம் அனுஷ்டானம் பண்ணியிருக்கார். இதை வந்து நமக்கு பிரகாசனம் பண்றார், இல்லாட்டா அவரோட போயிருக்கும். எதாவது பிரகாசையன்னு எதுக்காக கேட்டா, சுவானுபந்தி சஞ்சி ஜீவேஷையா தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாரும் பிற்காலத்தில் ஆயிரம் வருஷமானாலும் எம்பெருமானாரை சேர்ந்தவன் நான், சிவாசகாரை சேர்ந்தவன் நான் யார் வரானோ அவனுக்கு இது விசேஷமான பலனை கொடுக்கும், அவனுக்கு தான் இதெல்லாம் விசேஷமாக புரியும் அப்படின்னு அவனுக்கு புரியணுங்கிறதுக்கு தான் பண்ற, அவன் பிழைத்து போகணுங்கிறதுக்கு தான் பண்ற. சுவானுபந்தி சஞ்சிஜீவேஷையா யதாவத் பிரகாசையன்னு. அப்ப எப்போ பிரகாசம் பண்ணலாம் பார்த்தா, பெருமாள் பிராட்டியும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமயம் தானே இதுக்கு வசதியான சமயம். அதனால அந்த சமயம்தான் சரியானது என்பதாக அந்த பங்குனி உத்திர திருநாளில் இதை அருளி செய்கிறார். சீதா மூவாச்சு அதிகசாக ராகவஞ்ச மகாவிரதம் எப்படியானு, எப்படியானா லக்ஷ்மண பெருமாள் சீதா பிராட்டியும் பெருமாளையும் சேர்த்து வச்சு சேவிக்கிறாரோ, அது மாதிரி சீதா சமக்ஷம் காக்குஷ்டம் இதம் வசனம் அப்ரவீத்து என்பதாக இன்னொரு இடத்துல இருக்கக்கூடியது. லக்ஷ்மண பெருமாள் வந்து பிராட்டி இருக்கும்போது இந்த விண்ணப்பம் செய்தார் என்பதாக இருக்கும். அதனால இந்த இடத்துலயும் பெருமாளும் பிராட்டியுமாக ஸ்ரீரங்கத்திலே பங்குனி உத்திர திருநாளிலே சேர்ந்து இருக்கும்போது விண்ணப்பம் பண்ணுவதற்கு இதுதான் சரியான சமயம் அப்படின்னு வச்சிருந்து அதை விண்ணப்பம் பண்றார். அதன் மூலமாக எம்பெருமானார் அருளை செய்த எம்பெருமானார் முன்னாடி அனுஷ்டானம் பண்ண கத்தியம் இருக்கு இல்லையா, அதனுடைய அதாவது அனுஷ்டானம் பண்ண சரணாகதி இருக்கு இல்லையா, அந்த சரணாகதியும் பிரகாசனம் பண்ணிட்டார். எம்பெருமானார் கத்தியத்திலேயும் பண்ணவே தான் நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியுது, அவர் சரணாகதி அனுஷ்டானம் பண்ணி நம்மையும் சரணாகதி அனுஷ்டானம் பண்ண வைக்கிறார் என்பதாக. அதனால அதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெருமாள் மாதிரி இவரும் நினைச்சு இந்த கத்திய திரையத்தை அருளி செய்கிறார் என்று அர்த்தம். ஸ்ரீ பிரபத்தி தத் அனுகிரக பூர்வகம், முதல்ல அதில் வந்து புருஷகார பிரபத்தி என்பதாக சொல்வார்கள். லக்ஷ்மி பதி கிட்ட சரணாகதி பண்ணணும் இல்லையா, முதல்ல லக்ஷ்மி தேவி கிட்ட முதல்ல ஒரு புருஷகார பிரபத்தி என்பதாக ஒரு பிரபத்தி பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட அதாவது திவ்ய தம்பதிகள் கிட்ட அவர் சரணாகதி பண்ண போறார். இப்போ ஸ்ரீ பிரபத்தி தத் அனுகிரக பூர்வகம் ஸ்வஸ்ய பகவதா சஞ்சாதம் ஸ்வயம் பிரயோஜன சம்வாத விசேஷம் தரிசயதி. ஸ்வயம் பிரயோஜனமான சம்வாத விசேஷங்கிற இந்த சம்வாதம் பண்ணி கருத்துல என்ன பிரயோஜனம் கிடைச்சுன்னு கேட்க வேண்டாம், இதுதான் ஸ்வயம் பிரயோஜனம்.
ஆனா நமக்கெல்லாம் விசேஷமான பலன் கிடைக்கிறது என்பது. இதுல ஒரு ரகசியம் ஒன்று சாதிக்கிறார். இந்த இடத்துல பிரதிவசனம், அதாவது சீவாட்சியக்காரர் சொல்லும் போது எம்பெருமான் பெருமான் இருக்கார் இல்லையா, அவர் பதில் சொல்றார். அப்படியாக இதுல வரும். முதல்ல பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணும் போதே பிராட்டியானவர் அஸ்துதே தெய்வ சர்வம் சம்பத்ஷதே அப்படின்னு அருளி செய்கிறார், பேசுறார். பெருவாய் திருவாய் மலர்ந்து பேசுறார், பிராட்டியானவர் திருவாய் மலர்ந்து பேசுறார். அதனால்தான் இது ரெண்டு பேருக்கும் நடந்த சம்வாதம் என்பதாக பெயர். அதைத்தான் சுவாமி தேசிகன் சொல்ற. இதுல வந்து சில பேர் வேற ஒரு அபிப்பிராயம் சொல்றான். இந்த பிரதிவச்சனம் அப்படின்னு எம்பெருமான் சொன்னார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பெருமாளே சொல்லதில்லை. பெருமாள் திருவுள்ளத்துல அது இருக்கு. அது திருவுள்ளத்துல இருக்கிறத ஒரு வழியாக பகவத் ராமானுஜர் தெரிஞ்சுட்டு நமக்காக அதையும் சேர்த்து அவளை செய்கிறார் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதனால என்ன செஞ்சுட்டா ரெண்டு அபிப்பிராயம், வெத்தியத்துல பெருமாளும் ராமானுஜரும் பேசினதாக இருக்கேன், இவர்கள் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டார்களா, இல்ல பகவத் ராமானுஜர் மட்டும்தான் சொன்னார், பெருமாளுங்கிறவர் ஒன்னும் சொல்லலையே சொல்லாமே இருந்தாரா அப்படின்னு கேள்வி வரும். இதுல வந்து ரெண்டு விதமாக ஆச்சாரியர்கள் நிர்வாகம் இருக்கு. ரெண்டு பேருக்கும் சம்வாதம் நடந்ததுன்னே சுவாமி தேசிய ஸ்பஷ்டமாகவே சொல்லிட்டாருங்க. சில ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சம்வாதம் என்ன எம்பெருமானார் அவர் செய்தார் அவ்வளவுதான், பெருமானுடைய திருவுள்ளம் என்னங்கிறது இவரால் புரிஞ்சிக்க முடியுமோ இல்லையோ, அதனால அதை புரிஞ்சுட்டு அவர் திருவுள்ளத்துல என்ன இருக்கோ அதையும் வசனமாக சீபாஷ்யக்காரரை அவர் செய்திருக்கார் என்பதாக சொல்றது. அதே மாதிரி சரணாகிதி பண்ணச்சியும் இந்த சமயத்துலதான் ஸ்ரீரங்கத்துல திவ்ய தம்பதிகள் இருக்கச்ச அப்பதான் சரணாகிதி நடந்தது எம்பெருமானாருக்கு, அதைத்தான் பிரகாசனம் பண்ணார் என்பதாக சொல்வதுண்டு. சில பேர் அதெல்லாம் இல்லை, சரணாகிதி ஆயிருக்கு முன்னாடி, இப்ப பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கும்போது அந்த சரணாகிதியை பிரகாசனம் பண்ணணும் அப்படின்னு எம்பெருமானார் திருவுள்ளம் பற்றினார். ஏன்னா இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்பதாக அதற்காக எம்பெருமானார் அருளை செய்வார் அப்படின்னு சொல்றது உண்டு. ரெண்டு விதமாகவும் சொல்றது பிரதிவசனாம்சஸ்து சரணாகதி வசீகிருத சரண்ய அபிப்பிராய விசேஷ உன்னயனேன நிபத்யதே இத்யேகே அப்படின்னு முடிக்கிறக ஒரு அவதாரிக்கையாக இது ஆயிருக்கு. இது வந்து இந்த கத்தியம் என்பதானது மொத்தமுமே துவயமந்திரத்தினுடைய விவரம் பூர்த்தியாகவே, அதுக்கு காண்பிப்பதற்காக நடுவில் கத்தியத்தின் நடுவில் அத்திரத்வயம் அப்படின்னே வரும். இந்த இடத்துல துவயம் அப்படிங்கிறது மேலே வியாக்கியாத்தம்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல துவய வியாக்கியானம் ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம வியாக்கியானங்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, இந்த இடத்துல இதை அனுசந்திப்பது அப்படின்னு சொல்லுவாள், இதை அனுசந்திப்பினா அந்த அர்த்தத்தை அனுசந்திப்பது அப்படின்னு அர்த்தம். வியாக்கியானங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது அது ஒரு பாட்டை ஒன்று எடுத்து அனுசந்திப்பது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரியாக அத்தனை துவயம் அப்படின்னா இந்த இடத்துல துவய வியாக்கியானம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பத்தியத்தில் பூர்த்தியாக துவய வியாக்கியானம் இருப்பதை காண்பிப்பதற்காக அத்தனை துவயம் அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ இது வரப்போறது இதுலேயே பின்னாடி. அப்போ இது பூர்த்தியாக துவயமந்திரத்துடைய வியாக்கியானம், அது எப்படி அப்படிங்கிறத அடுத்து சுவாமி சுருக்கமாக சாதிக்கிறார். முதல்ல லக்ஷ்மி தேவி பிராட்டி கிட்ட அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே பகவன் நாராயணாபிமத அனுரூப ஸ்வரூப ரூபகுண விபவ ஐஸ்வர்ய சீலா தேனவதிகாசிசை அசங்கியாய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே என்பதாக ஒரு சரணாகிதி பண்றார். ஆனால் அது பண்ணி என்ன வேணும் பிரார்த்திக்க போறார். இப்போ இது முதல்ல பிராட்டி வச்சு ஆரம்பிக்கிறது இருக்கேங்கிட்ட தயவந்திரத்தில் முதல்ல ஸ்ரீ அப்படின்னு பிராட்டியினுடைய திருநாமம் முதல்ல இருக்கு அப்படின்னாலே, அதுக்கப்புறம் வந்து சீமன் நாராயண அப்படின்னு இருக்கு அப்படின்னாலே நாரங்களை பற்றி எல்லாம் முதல்ல சொல்லணும். நாரனா எம்பெருமானை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கைங்கரியப்படுறவர்கள், அதுக்கப்புறம் இந்த லீலா விபூதி இதெல்லாம் எம்பெருமானை சேர்ந்த நாரம் என்று பெயர். நரன்னா எம்பெருமான், அந்த எம்பெருமானை சேர்ந்த பிறனாலும் இதுக்கெல்லாம் நாரம் அப்படின்னு பெயர். அந்த நாரங்களை எல்லாம் பற்றி விஸ்தாரமாக இங்கே ஆளு செய்கிறார். அப்புறம் அசரண்ய சரண்யா அனன்ய சரணா அப்படின்னு சொல்லும்போது அசரண்ய சரண்யா முதலானதெல்லாம் நாராயண சப்தத்தை அவர் சொல்றார். இங்க கத்திய கிரகத்துல அனன்ய சரணா அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இந்த தேவந்தத்துல சரணம் பிரபத்தியே அப்படின்னு உத்தம புருஷன்ல செய்கிறேன்னு இருக்கு. அப்போ அதனுடைய அர்த்தம் இங்க சொல்ல போறார்.
ஒரு பாதாரவிந்தைகுளம் சரணமகம் அசரண்ய சரண்ய அனந்த சரண பாதாரவிந்தைகுளம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சொல்லி நான் சரணாகதியை பண்றேன் அப்படின்னு சாத்தியோபாயத்தையும் இந்த இடத்துல அள்ளி செய்கிறார். இப்படியாக பார்த்தோம்னா இங்க மொத்தமாக இந்த வெத்தியம் பூர்த்தியாக ஜெயமந்திரத்தினுடைய விவரணமாக இருக்கு என்கிற சம்பிரதாயம் நமக்கு நன்றாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால இப்படிப்பட்ட சம்பிரதாயத்தை காண்பித்து இதுக்கு அவதாரி சுவாமி தேசியன் சாதிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த லட்சுமி பிராட்டி கிட்ட செய்யற சரணாகதியை பத்தி சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், சுவாமி தேசியன் சாதிக்கிறார் சரணாகதி பண்ணும்போது சரணாகதிக்கு முன்னாடி என்ன, சரணாகதி சரணாகதிக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிறத கரெக்டா தெரிஞ்சுக்கணும். சரணாகதிக்கு முன், சரணாகதி காலத்தில், சரணாகதிக்கு பின் அப்படின்னு இது மூணும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கட்டங்கள் நமக்கு நம்ம வாழ்க்கையிலேயே. பொதுவாக சரணாகதின்னு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பல பேர் என்ன நினைச்சா சரணாகதிக்கு முன்னாடி என்ன இருக்கானோ அப்படியே தான் பின்னாடி இருக்கான், சரணாகதி காலத்திலையும் அப்படியே தான் இருக்கான், எந்த வித மாற்றமும் கிடையாது. ஒரு வித மாற்றமும் இல்லாமல் ஒரு சரணாகதின்னு ஒன்று ஆயிடுச்சு. கடைசியில் என்ன சரணாகதி ஆயிடுச்சா அப்படின்னா எனக்கும் ஆயிடுது, என் பிள்ளைக்கும் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அனாயசமாக போயிடுவான். ஆனா அப்படி கிடையாது, சரணாகதிக்கு பின் அப்படின்னும் போது நம்ம இருக்கிற நிலைமையே வேறையா இருக்கணும். சரணாகதிக்கு முன் இருந்த நிலை அப்படிங்கிறது அது ஒரு நிலையில இருக்கும். அதனால இந்த மூணையும் பத்தி நம்ம அழகா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மூணுலையும் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது சொல்ற. முதல்ல சரணாகதிக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டா, சம்யக் ஞான சம்பாதன புருஷகார புரஸ்காராதிக்கம் பூர்வ கிருத்தியம். சரணாகதிக்கு முன்னாடி என்னன்னு கேட்டானா, நல்ல ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும். எம்பெருமான் தான் நமக்கு உபாயமானவன், எம்பெருமான் தான் உபயமானவன், முதலான ஞானங்கள்லாம் நல்லா வர முடியும். அது இருந்தால் தானே சரணாகதி பண்ண முடியும். அதனால எம்பெருமானே பிராப்தன், எம்பெருமானே பிராபகன், அவன் எப்படிப்பட்டவன் முதலான விஷயங்களை எல்லாம், சாஸ்திரம் சொன்ன விஷயங்களை எல்லாம் நாம் ஆச்சாரியங்கிட்ட உபதேசமாக கேட்டு வாங்கிட்டு சரணாகதிக்கான தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட நான் சரணாகதி செய்கிறேன் அப்படின்னு வரணும். அதனால முன்னாடி நல்ல ஞானத்தையும் ஆச்சாரியர்களையும் முன்னிட்டு கொண்டு புருஷகாரமாக பிராட்டியும் முன்னிட்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சரணாகதிக்கு முன்னாடி. சரணாகதி காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா, தன்னுடைய பரத்தை சமர்ப்பிக்கணும் பெருமாள் கிட்ட. அதுதான சரணாகதி, என்னுடைய பரம் இது அப்படின்னு, அதாவது என்னை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுடையது அப்படின்னு எம்பெருமான் கிட்ட இதை சமர்ப்பிக்கணும். அவ சரணாகதி பண்ணி முடிச்ச பிறம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் வேற உபாயம் பண்ணாமல் நம்ம சரணாகதி பண்ணியிருக்கோங்கிறதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற கைங்கரியங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கணும். சரணாகதி அப்படின்னா எம்பெருமான் கிட்டேயே ஆத்மாவை ஒப்படைச்சிட்டோம், ஆத்மாவையே ஒப்படைச்சப்புறம் அப்புறம் அந்த எம்பெருமான் என்ன சொல்றானோ அதைத்தானே நம்ம கேட்கணும், வேற எதுவும் இல்லையோ இல்லையோ. இப்ப எம்பெருமான் என்ன சொல்றான்னு சாஸ்திரத்துல என்னென்ன கைங்கரியங்கள்லாம் சொல்றானோ அதையெல்லாம் நாம உள்ளபடியாக முடிந்த வரைக்கும் நாம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது, வேற உபாயமாக எதுவுமே பண்ண வேண்டாம். ஆக சரணாகதிக்கு முன்னாடி சரணாகதிக்கு முன்னாடி ஞானம் விசுவாசம் முதலானதை சம்பாதிச்சுக்கணும். சரணாகதி சமயத்துல எம்பெருமான் கிட்ட ரக்ஷா பரத்தை சமர்ப்பிக்கணும். சரணாகதிக்கு முடிஞ்சப்பறம் பரத்தை சமர்ப்பிச்சது அப்படின்னால ஒரு கவலையும் இல்லாமல் நாம் வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கணும் அப்படின்னு இந்த மூணு காலத்திலையும் இது விசேஷமாக சொல்ற. இதெல்லாம் இந்த கத்திய திரையத்திலே அங்கங்க எங்கேயா ஒழுங்கின்னு இருக்கும், எல்லா அர்த்தமும் சரியா அங்க ஸ்பஷ்டமா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அங்கங்க ஒழுங்கின்னு இருக்கும். சரணாகதி பண்றவனுக்கு இந்த மூணு தான் செய்ய வேண்டியது. அப்புறம் பெருமாள் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட தான் சரணாகதி பண்றோம், சரண்யன் அப்படின்னு. அந்த சரண்யனுக்கும் அதே மாதிரி மூணு உண்டான். நாம சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி அவன் என்ன, சரணாகதி பண்ற காலத்துல என்ன, சரணாகதி பண்ணப்புறம் என்ன அப்படிங்கிறது. சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி சரண்யன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டானா, அப்ப நம்ம சரணாகதியே அவன் ஏற்றுக்கொள்வதற்காக அவன் வந்து தயாராக இருப்பான். குறிப்பாக புருஷகார பிரரோச்சனாதிக்கம் அப்படிங்கிறார், அதாவது புருஷகாரமாக பிராட்டியானவர் இருக்கார் இல்லையா, அவர் அருள் செய்த வார்த்தையெல்லாம் எம்பெருமான் கேட்டுக்கொண்டு அவருடைய திருவுள்ள உகப்பை செய்வான். இதான் சரணாகதிக்கு முன்னாடி எம்பெருமான் செய்கிறது. சரணாகதி காலத்தில் என்ன பண்ணுவாங்க கேட்டால், நம் பரத்தை சமர்ப்பிக்கும் போது அந்த பரத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு. அப்புறம் சரணாகதிக்கு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, நமக்கு மோட்சம் கொடுக்கிற வரைக்கும் நமக்கு பின்னாடி பல விதமான கைங்கரியங்களை எல்லாம் எம்பெருமான் கொடுத்து கொண்டிருப்பான் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இங்கே உண்மையில் பார்த்தோன்னா
உத்தம உத்தம உத்தர கிருத்தியம் அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்வயம் பிரயோஜன பக்தியாதி பிரதான அந்திம தசா பிரபோதன பிரபுத்தி ஸ்வயம் பிரயோஜனமா இருக்கக்கூடிய பக்தி முதலானதெல்லாம் கொடுக்கணும், ஞானம் முதலானதெல்லாம் கொடுக்கணும், கைங்கரியங்கள் எல்லாம் கொடுக்கணும், அந்திய ஸ்ருதியை உண்டாக்கி அர்ச்சராதி கதிகளாக இவனை அழைத்து கொண்டு போக வேணும் அப்படின்னு அநேக விஷயங்கள் பெருமாள் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ சரணாகதி பண்ணவன் ஒன்றும் செய்ய மாட்டான், பேசாம விட்டுருவான். ஆனால் சரணாகதி ஏற்றுக்கொண்டோம் நம்மளை விஷயம்னு படாத பாடு போடணும். ஏன்னா பண்ணுற பாபத்துக்கெல்லாம் பதில் சொல்லியாகும், அவரோட சரணாகதி ஏற்றுட்டார் இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, இவனுக்கு நல்ல ஞானம் நல்ல பக்தி இதெல்லாம் கொடுத்து இவன் வந்து கைங்கறி யோக்கியமாக இவனை ஆக்கிவிட்டு கடைசியில் மோட்சத்தை கொடுக்கிற வரைக்கும் செம்பெருமானுக்கு சரணாகதி பின் செய்ய வேண்டியது இருக்கு. இப்படியாக சரணாகதிக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடுவுலையும் நாமளும் செய்ய வேண்டியது என்ன, பெருமானும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த விஷயங்கள்லாம் இந்த கத்தியத்திலேயே சுருக்கமாக அங்கங்கே எங்கேயாவது வரும், நம்ம அங்கே அனுசந்தானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சம்போதனை பரம் தத்துவம் ஞாசோ வியாபரமம் ஹிதம் பிரார்த்தனாபிச்ச வரம குமர் கைகதரிசிதான் விஷயம். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயம் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்பதாக, தத்துவம் என்பது பரமதத்துவம் எம்பெருமான், ஹிதம் என்பது பரமஹிதம் சரணாகதி, புருஷார்த்தம் என்பது பரம புருஷார்த்தம் எம்பெருமான் திருவடிகளிலே சரணாகதி. இந்த கத்தியத்துல தத்துவத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் சம்போதனமாக வரும், ஸ்ரீமன்னே நாராயணா அசரண்ய சரண்யா அப்படின்னு எம்பெருமானே நேர கூப்பிடுறாரு இல்லையா. அதனால அப்படி சம்போதனம் நேர கூப்பிடும்போது எம்பெருமானே பரதத்துவம் அப்படிங்கிறது நல்லா புரியும். அதுக்கப்புறம் நான் சரணாகதி செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது பரநியாசம் பற்றி புரியும். அதுக்கப்புறம் சில விஷயங்களை எல்லாம் பிரார்த்திக்கிறார், எனக்கு இது வேணும் அது வேணும் என்பதாக, கைங்கரியம் வேணும் தான் பிரார்த்திக்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் புருஷார்த்தம். ஆக தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இத்தம் தத்துவஹிதே புமர்த்த இத்தின திரேதா விபக்தம் தனம் அப்படிங்கிறார். தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இது மூணு தானே பிரதானமாக தெரிஞ்சுக்கணும். அந்த மூணை பற்றியும் இந்த சரணாகதி கத்தியத்தை நாம் வந்து முதல் கேட்டு ஆச்சரியமாக பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே சாதிக்கிறார். இதற்கப்புறம் பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணுவது பற்றியான விஷயங்கள், அதில் எத்தனையோ சூக்ஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. முதல் முதல்ல பிராட்டி கிட்ட தான் சரணாகதி பண்ணுற, எதுக்காக பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணுற முதலான விஷயங்களை எல்லாம் நாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தவே நமஹா.